ஓகே ஸோ ஒரு குழந்தையாக இருந்து கர்மாவுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டார் அந்த பீரியடில் என்ட்ரு ஆகிட்டார் இது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வயதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பதினாலுக்குள்ளார டெஃபனட்டாக அவர் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் நம்ம கூர்ந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு நிறைய இண்டிகேஷன் தெரியும் முதல்ல பெற்றோர்கள் கூட சரியாக பேச மாட்டாங்க அப்படியே லேஸாக கலந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அதிகமாக வச்சுக்குவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தோன்னா அவங்களுடைய கர்மா ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சரி இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு முடிவு ஒவ்வொரு எண்ணங்களும் ஆரம்பத்தில் எண்ணங்களாக ஆசைகளாக இருக்குது அதை தொடர்ந்து சிந்திக்க 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 அது ஒரு கர்மாவை நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஏற்கனவே செட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான் இது கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கர்மாவை நான் முடிக்கிறதுக்கு ஒரு குழந்தை ஒரு மனிதன் முடிக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி வேணுமோ அந்த சக்தி இந்த உயிருக்குள்ளார ஆடாகி அது கூட தான் என்ன ஆகுதுன்னா இந்த உடலுக்குள்ளார இந்த குழந்தையாக இருக்கும்போது நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளார என்ட்ராகுது இல்லையா அது என்ட்ராகும் போது எவ்வளவு வேலை இந்த குழந்தை பண்ணணும் என்னென்ன வேலை பண்ணணும் எவ்வளவு வேலை பண்ணணும் அதுக்கு இந்த குழந்தைக்கு எவ்வளவு சக்தி வேணும் இது எல்லாமே சரிவர நிரப்பப்பட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு உயிரான இந்த உடலுக்குள்ளார வந்து நுழையுது நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு சக்தி வருதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சாப்பிட்றதுனால இந்த உடல்ல திசுக்கள் வளருது அது மெயின்டைன் ஆகுது அவ்வளவுதான் ஆனால் இயங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த உயிர் கூட இருக்கிற சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரர் இருக்கானே தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாமே கடைசி காலத்தில் கூட நல்லா தெம்பா இருக்கலாமே குழந்தைகள் இருக்கிற மாதிரியே இருக்க முடியாது இந்த சக்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நம்ம செய்ய 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 செலவாகிட்டே இருக்கும் அதற்கு தகுந்த சக்தியோடு தான் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம் சரி இது எப்படி செலவாகும் இந்த சக்திங்கிறது மிகப்பெரிய எனர்ஜி சும்மா ஒரு அணு அளவு நீங்கள் அந்த சக்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட வேலையை பண்ணலாம் இதை சிம்பிளாக புரிஞ்சிக்கணுன்னா இத்துலூண்டு கொசு எந்த ஒரு பேட்ரி சக்தி எதுவுமே இல்லாமல் அதுக்கு ரக்கு எவ்வளோ வேகமாக அடிக்கும் ஆனால் பயங்கரமாக வேகமாக க அடிச்சுக்கிட்டு நூறு முறை நேரம் சுற்றி வந்து எங்கே ஓட்டம் இருக்குதுன்னு பார்த்து உள்ளே நுழைஞ்சி ஒரு ட்ராப் பண்ணி ஒரு ரத்தத்தை உரிகிற வரைக்கும் செயல்படணும்னா எவ்வளோ சக்தி வேணும் அது சும்மா ஒரே ஒரு நுனி அளவு சும்மா ஒரு அணு அளவு இருந்ததுன்னா போதும் அந்த சக்தி அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஸோ அதனால் தான் இந்த மனிதன் அப்படிங்கிறவன் தன்னுடைய முழு எண்ணங்களையும் கூர்ந்து எந்த ஒரு விஷயத்தில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல சக்தி ஒரு போது அவன் நினச்சி நிச்சயமா நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியுது அந்த சக்தி அவ்வளவு பவர்ஃபுல்லானது நம்ம நம்ம இது நம்ம கண்ணுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய பொருட்களில் இருக்கிற சக்தியெல்லாம் விட நமக்குள்ளர இருக்கிற அந்த சக்தி அவ்வளவு வலிமையானது ஆனால் அந்த அவ்வளவு சக்தி ஒரே நிலையில் நான் தீர்த்தர்றேன் சார் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அவ்வளோ முட்டாளானதும் கிடையாது ஈஸியாக நான் என்னுடைய எனர்ஜியெல்லாம் இன்றைக்கி நான் தீர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தீர்த்துக்க முடியாது அது ஒரு குறிப்பிட்ட லெவலில் நடந்துக்கிட்டே இருக்குது அது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் மூன்று விஷயங்கள் இருக்குது சஞ்சிதம் பிராரப்தம் கிரியமம் இந்த மூன்று விஷயங்கள் இருக்குது இந்த சஞ்சிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் குழந்தைய பிறந்துட்டேன் அப்புறம் என்னுடைய கர்ம ஆக்டிவேட் ஆகிடுச்சு நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன் செயல்பட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு புதுசாக ஒரு ஆசைப்படுறேன் ஆஹா இப்படி பண்ணலாமே இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வேறு வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த வேலையை நான் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க ஒரு புதிய கர்மாவாக க்ரியேட் பண்ணிடுறேன் ஒருத்தனை அடிக்கணும்னு நினைக்கிறோம் முதல்ல நினைக்கிறோம் பத்து நாள் நினைப்போம் அப்புறம் கூட்டம் கூடி ஒரு நாலு பேர்கிட்ட பேசுவோம் அப்புறம் நாலு பேர் சேர்ந்து போய் அடிப்போம் அப்போது இந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்த மனசுக்குள்ளார எந்த விஷயத்தை செயல்படுத்துகிறோமோ அது ஒரு தீவிர நிலை அடைஞ்சிடுச்சுன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆகிடுது அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா போய் ஒரு ஒரு பெரிய குடோன் மாதிரி அதில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அதுவும் எங்கே இருக்குது இந்த உயிருக்குள்ளார ஒரு பகுதியாக தான் இருக்குது அதில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அதுக்கு பேர் சஞ்சிதம்னு சொல்கிறோம் இது காலங்காலத்துக்கு நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது ஓகே இவன் இந்தந்த விஷயத்தெல்லாம் ஆசைப்பட்டான் இதெல்லாம் முடிக்கணும் ஓகே அப்போ அவனுக்கு இவ்வளோ சக்தியோட நான் இந்த இந்த இந்தந்த டாஸ்க்கை மட்டும் முடிக்கிறதுக்கு இவனை பிறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பா குலர் கொண்டு வந்து அடைச்சிடணும் ஒரு மனிதனாகவோ ஒரு மிருகமாகவோ ஏதோ ஒரு டப்பா குலர் கொண்டு வந்து அடைச்சிடுச்சு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து ஈஸியாக அடைச்சிருச்சு இந்த மாதிரி அடைச்ச வாட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒரு சக்தி நிலை எத்தனை கர்மங்களை நான் பண்ணணும் எவ்வளோ விஷயங்களை நான் முடிக்க போகிறேன் எவ்வளோ சக்தியை நான் காலி பண்ணணும் இதை தான் என்னென்னு சொல்லணும்னா பிராரப்தம் அப்படின்னு சொல்லணும் இந்த பிராரப்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜனனத்திலிருந்து எப்போது தாயினுடைய வயிற்றுக்குள்ளார என்ட்ரானமோ அந்த நேரத்துலேருந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் இருந்து எப்போ நம்ம இறக்க போகிறோம் மறுபடியும் அந்த உடல்லேருந்து வெளியே போக போகிறோம் அது போகிற வரைக்கும் என்னென்ன காரியங்களை பண்ணணுமோ அதுக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிராரப்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறோம் காலையில் எந்திரிக்கும்போது ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் எந்திரிப்பான் ஏதோ ஒரு எண்ணம் வந்து அவனை எழுப்பலைன்னா அவன் எந்திரிக்கவே மாட்டான் குழந்தைங்க பாருங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அவனுக்கு போட்டு ஏ எந்தரா எந்தட்ரா எந்தர்றனா தான் எந்திரிப்பான் ஏன் ஏன்னா அவனுக்கு எந்த விதமாக கர்மம் ஆக்டிவேட் ஆகலை ஒன்ஸ் கர்மம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அவனை ஒரு ஏதோ ஒரு எண்ணம் காலையில் தூண்டும் ஏ எந்திரி அப்படின்னு சொன்னோம் அப்போ தான் அவன் எந்திரிப்பான் அவன் எப்போ வந்து மனசுக்குள்ளேற ஆஹா இந்த வேலையை பண்ணணுமே அப்படின்னு தோணுதோ அப்போ அவன் எந்திரிப்பான் ஒரு சிலர் பாருங்கள் நல்லா பத்து மணிக்கு தான் எந்திரிப்பான் காலையில் இல்லை எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பான் ஆனால் நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எந்திரிக்கவே மாட்டான் அவனுடைய ஃப்ரெண்டோட மேரேஜி காலையில் அஞ்சு மணிக்கு அப்படின்னா வேறு ஊரில் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஓ அஞ்சு மணிக்கா அப்போ மூணு மணிக்கே நம்ம எழுந்திரிச்சு மூன்றரை மணிக்கு பஸ்ஸு பிடிச்சாதான் அஞ்சு மணிக்கு அங்கே போகணுன்னா கரெக்டாக மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சுக்குவான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சுக்குவான் அவனை நம்ம எழுப்போட தேவையில்லை அவனே எந்திரிச்சிக்குவான் எப்படின்னா இந்த எனர்ஜி அவனுடைய ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு எனர்ஜியை அலோகேட் பண்ணுது ஏன்னா நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோம் நம்ம யார் தந்திரக்காரங்களாச்சே நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு எதேதோ வேலையெல்லாம் பண்ணால் முயற்சி பண்ணுவோம் அதனால் அதுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை மட்டும் கரைக்கிறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்குள்ளார ஒரு எண்ணங்கள் மூலமாக செயல்படும் உடனே நம்ம என்ன என்ன பண்ணுறோம் அது கூட எழுந்திருக்கிறோம் அதை கரைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா கிரியமம் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு சக்தியை எரிக்கணுமோ அது கிரியமம் அது நம்மளுக்குள்ளார ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக நமக்குள்ளார உருவாக ஆரம்பிச்சிடும் சரி இப்போது என்னைக்கு ஒரு பையன் கர்மா அதாவது அவனுடைய வேலையை செயல்படுத்தணும்னு நினைக்கிறானோ அப்பையிலேருந்தே அவனே எந்திரிப்பான் அவன் நம்மக்கிட்ட கோச்சிக்குவான் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருவான் இந்த காலகட்டங்களில் அவன் ஒரு வேலையை செய்யணும் அதை செய்யறதுக்கு பதிலாக கொண்டு போய் காலேஜில் உட்கார வச்சுன்னு வச்சுக்கோங்க டெய்லி அவனுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி ரைஸ் ஆகுது ஆனால் அவன் எந்த வேலையும் பண்ணுறதில்ல சும்மா உக்காந்துகிட்ருக்கான் அப்படியே இப்படியே குத்துக்கள் மாதிரி எட்டு எட்டு மணி நேரம் உக்காடுறாரு பாடம் பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்போ இருக்கிற சிஸ்டம் அப்படி ஏன்னா அறிவை ஊற்றும் நம்ம ஊட்டிக்கிட்டே இருக்கோம் எதுக்குடான்னா பின்னால் காசு வரும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் நமக்குள்ளார ஒவ்வொரு நாளும் எனர்ஜி உருவாகி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அந்த எனர்ஜியை கரைச்சி ஆகணும் நம்ம கரைக்கிறது இல்லை அப்போ இந்த உடல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எனர்ஜி மேலே வரும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ போய் ஏதாவது பண்ணணும்னு தோணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நீ காலேஜுக்கு போகிற நல்லா படிக்கிற மார்க் வாங்குற அப்படின்னு அனுப்பிச்சி விட்றோம் அவர் போய் எட்டு மணி நேரம் அப்படி சும்மா உக்காந்துருக்கார் அவர் கேட்குறாரு அதால் கேட்குறாரு கண்ணால் பார்க்குறாரு கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறாரு இதை பண்ண 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 என்னாகும் எவ்வளோ எனர்ஜியை கரைக்கணுமோ அதை கரைக்காமல் அவர் வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த எனர்ஜி எல்லாம் உடல் முழுவதும் அப்படியே பரவி இருக்கும் அது என்னாகும் அந்நூஸ்டாக இருக்கிறதுனால அப்படியே இறங்கி நம்மளுடைய உடம்புல மூலாதாரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அதாவது முதுகெலும்பு எங்க முடியுதோ அந்த இடம் ஒரு கூர்மையான இடம் இருக்கு அது மூலாதாரம் சொல்லணும் அந்த இடத்துல போய் சக்தி தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய் தேங்க ஆரம்பிச்சிடும் இந்த சக்தி அப்படியே ஒரு குழந்தையாக இருக்கும்போது எப்படி பயங்கர ஆக்டிவாக அந்த உடல் முழுதும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஆனால் அந்த பையனை வேலை செய்ய விடாமல் போய் படி படி படின்னு சொல்லி பிஇ எம்இ எம்டெக்கு அப்புறம் எது எதோ படிச்சுக்கிட்டே போனார்னா அவருடைய உயிர் சக்தி அவர் உடம்புல ஃபுல்லாக உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு பதிலாக அது போய் ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிக்குது அது தேங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கிற டெய்லி நம்ம கன்சியூம் பண்ண வேண்டிய உயிர் சக்தியும் என்ன ஆகுது தேங்கி கெட்டியாகி இன்னக்டிவாக ஆகிற மாதிரியான ஸ்டேஜுக்கு ஆகிடுது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பசங்க பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பே இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த ஏ ஒரு என்ஜினியரிங் அந்த ஒரு ஸ்டேஜ் படித்து முடிச்சிட்டாவே டக்குன்னு எந்திரிச்சு ஓடி ஒரு வேலையை டக்குன்னு பண்ண முடியாது அவங்களால ஏன்னால் அவங்களோட எனர்ஜி எல்லாம் போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுச்சு சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக கண்டினியூ பண்ணலாம் கீப் வாட்சிங் எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ